தக்காளியை ஒரே ஒரு விசில் கொஞ்சம் தண்ணி வச்சு குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தில் கொட்டினீங்கன்னா டக்குன்னு அந்த தோலை உரிச்சிடலாம். சூடு அரி தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும். இதை வந்து இப்படி சும்மா ரஃப்பாக கையில் இப்படி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது வானதியிலேயோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்தோடனே கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் பொடியாக இப்போ ஒரே ஒரு வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாலு பூண்டு பல் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள். இந்த கொத்தமல்லி இலைகள் நீங்களாக இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு இது வந்து பேஸ்ட்டாக போடணும்னு கூட அவசியம் இல்லை. சின்னதாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் போடும், நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணும் கூட சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தோடையும் பச்சை வாசனை போகிறதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் தேங்காய், ஒரு பத்தை தேங்காய்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த வதங்கிட்டுருக்கிறதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், சாம்பார் மிளகாய் தூளும் போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோம். ஸோ உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி இந்த மூணுத்தையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் மிளகாய் தூளை போட்டு லேசாக ஒரு வதக்கு வதக்குனா போகிற அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் விட்டால் கூட அது கரிஞ்சு போயிடும். நல்லா பார்த்து உடனே அப்படியே ஒரு ரெண்டு மூணு தடவை வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த தக்காளி விழுத நம்ம லேசாக கையில் இப்படி பிசைஞ்சு விட்டால் போகிறோம். இந்த தோலைலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி லேசாக பிசைஞ்சு விட்டால் போகிறோம். இப்போ இதை எடுத்து அதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த தக்காளி விழுதியும் எடுத்து கொட்டியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம போட்டு நல்லா ஹையில் வச்சு இந்த கொதி வர அளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போக எல்லாம் சேர்ந்து கொதிக்கிற அளவுக்கு நம்ம கொதிக்க வைப்போம். இப்போ என்கிட்ட நிறைய தக்காளி இருந்ததுனால நான் நிறைய தக்காளி போட்டிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட ரொம்ப கம்மியாக தான் தக்காளி இருக்குது, ஒரு நாலு தக்காளி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியோ இல்லை ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியோ இந்த தக்காளியோட புளிப்புக்கு ஏற்றபடி கொஞ்சம் புளி ஊற வச்சு அதுக்கு பதில் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, புளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு புளி ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த சட்னி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா கூட போகும் புளிப்புக்கு. ஸோ தக்காளி இல்லைன்னா கூட நம்மளால் ஈஸியாக இந்த சட்னியை பண்ண முடியும். இது வந்து நல்ல தண்ணியாக இருக்கிறதுனால இது இன்னும் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த தேங்காய் ஜீரகம் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்து அந்த மிக்சியில் இருக்க தண்ணியும் அலசி விட போகிறோம். ஸோ இது வந்து நல்ல தண்ணி தக்காளி சட்னியாக இருக்கும். சாம்பார் இல்லைன்னா கூட நம்ம வந்து பொங்கல் இட்லி தோசை எல்லாத்துக்கும் நம்ம வந்து இதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ கம்மியாக தக்காளி இருந்ததுன்னா கூட ஈஸியாக சட்னி பண்ணக்கூடிய வெரைட்டி இது. இப்போ நான் என்கிட்ட தக்காளி நிறைய இருக்கிறதுனால புளியோ இல்லை லெமன் ஜூஸோ எதுவும் விடலை. இப்போ இதோடையே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துடலாம். இதுவும் சேர்த்து கொதிச்சுட்ருக்கட்டும். நம்ம கடைசியாகவும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்க்கலாம். ரொம்ப குயிக்காகவும் பண்ணக்கூடிய சட்னி இது. நிறைய விருந்தினர்கள் வந்துட்டால் டக்குன்னு பண்ணிடலாம் அந்த சட்னியை. கால நேரத்தில் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் கூட செய்கிறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும்.